ராஜாராணியை விட என்ன இருக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பேசப்படுற படம்? ஏன் நம்மளுக்கு அந்த கதை மௌனராகம் தெரியாதா? டூ த்ரீ ஃபோர் அதான் வேணாம், காதலிச்சா தூயின் போயிடுங்க, ரெண்டு குழந்தை பேத்திங்க சரியாயிடையா, பேரன் பேத்தின்னு கொஞ்சம் கிடப்பாங்கயா, கொல்லி போறதுக்கு பால் இல்லையா? ஒரு காலத்தை நான் காதலிச்சுவேன், என் ஒய்ஃபு வேறு சமுதாயம், நான் ஒரு வேறு சமுதாயம், ஓகேவா? ரெண்டு குழந்தை பெற்றவனு எல்லாம் ஒன்றா ஆகிட்டாங்க, புரியுதா? இதுதான் காதல். இந்த கருமம்பூச்சி ஏன் இன்னும் சொல்லிங்கிறீங்க? காதலுக்கு ஜாதிக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டு மனசை ஒத்து போனாவே போதும் யா, ஓகேவா? அது நெகை போடுறது ஃபிஸ்டேஜ் பார்க்குறதுலாம் அது இல்லை, இப்போலாம் இந்த டிஜிட்டல் இந்தியாவில் அது கிடையாது, ஓகேவா? எது வேணும்? பணம் வேணுன்ற, கார் வேணுன்றியா? ஒரு பிச்சைக்காரனை நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா கோட் சூட் போட்டு அவங்கள லவ் பண்ணலாம் தெரியுமா, ஓகேவா? ஏன் சாத்தியம்தான், உடை தானே மெயின், உள்ளே இருக்குதுல்ல காதல், உடையும் உடையும் வசதியை வச்சுன்னு பழகாத, உள்ளத்தை வச்சுன்னு பழகினா காக்கா கூறி கூட காதல் வரும். என்னென்ன எங்க பிரிஞ்சிட மடையில இந்த குதிக்க சொல்ற ரெண்டு பேரும், அதான் அந்த காலையா ரெண்டு பேரும் கையை கட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் அதான் வேணாம், காதலிச்சா தூயின்னு போயிடுங்க, ரெண்டு குழந்தை பேத்திங்க சரியாயிடையா, பேரன் பேத்தின்னு கொஞ்சம் கிடப்பாங்கயா, கொல்லி போறதுக்கு பால் இல்லையா, புரியுதா? காதலிச்சவங்க எல்லாருமே பேரன் வேணுன்றாங்க, ஏன்னா உயிர் மேல அந்த அளவுக்கு பயம் வந்துச்சு, என்னதான் சொத்து போ சேர்த்தாலும் நெய்ப்பந்த சுத்துறதுக்கு எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த குழந்தையாலும் இப்போ ஏற்றுக்கிறாங்க, என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். வேற என்ன கேட்குறேன், என்ன சொன்ன காதல் தான்ப்பா செம்பியன் மாதவினா, ஒரு மாதவின்னா என்ன மாதவி யாரு? கோவலன், புரியுதா? அந்த கேரக்டர் தான் மாதவின்னா, எப்படி இருக்குண்ணா? எழுந்து நிற்கணும், தூக்கி சொருவணும், புரியுதா? சொறிவிடா போல, ஜெயிச்சிட்டா போல, மக்கள் மாற்றிக்கலாமே. இன்னும் அந்த ஜாதி இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க தான் ஜாதி பார்க்குறாங்க, சிட்டியில் யார் பார்க்குறாங்க? சிட்டிலெலாம் ஜாதி பார்த்தா நம்மளாம் சாப்பிட்றது வெளியே போகிறது வரதெல்லாம் பண்ண முடியுங்களா? எத்தனையோ ஜாதியெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, ஆனால் இந்த கிராமத்தில் தான் அது, அந்த கிராமத்துலேருந்து ஒழிஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, ஆமாம் இல்லை, காதலிக்கும் போது ஜாதியெல்லாம் பார்க்கறதில்ல, காதல் வருது, காதலிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் ஜாதியை பற்றி யோசிக்கிறோம்? அது முதலே திங்க் பண்ணலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா அது ஏன் போகிறீங்க, விட்டுடுங்க, அதுக்காக வந்து ஏன் ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாமல் ஜனங்களும் அடிதடி சண்டை பிரச்சனை, அதுக்கப்புறம் ஜாதிய சண்டை, அதுக்கப்புறம் போலீஸ் அது மாதிரி எல்லாம் தேவையில்லையே. காதலிக்கிறதுக்கு முன்னாடி இது யோசிக்கலாமே, யோசித்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வராது இல்லைங்களா? அதனால் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் ஜனங்க திங்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், விழிப்புணர்வு படம் தான், நல்லாயிருக்கு. சினிமா வேறு, ஜாதி வேறு, அரசியல் வேறு, அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது. நம்மளுடைய என்னமோ தெரியல, பெரிய டைரக்டர்லாம் பண்ணும்போது நம்ம பார்க்காம இருக்க முடியல. நம்ம வந்து மலையாளத்தில் ஓடிடி படத்தை பார்க்குறோம், போஜ்புரி படத்தெல்லாம் பார்க்குறோம், இப்போ நம்ம மாரி செல்வராஜ் பண்ணுறாரு, நம்ம பாரஞ்சித் பண்ணுறாருன்றது நம்ம வர்றோம். அவங்க ஸ்கிரிப்ட் மேலே அவங்க அந்த மாதிரி நம்பிக்கை வச்சுட்டு இருக்கும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. தயவுசெய்து சினிமாவையும் அரசியலையும் கலக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஜாதி கிடையாது சினிமாவில், என் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்க என்ன ஜாதி அப்படின்னு நான் உட்காருவேனா? இல்லை என்ன யாராவது நீ எந்த ஜாதி, நான் அப்போ தான் உன் பக்கத்தில் உட்காரன்னு சொல்ல முடியுமா? சினிமா அது கிடையாதுங்க. சினிமா என்ஜாய் பண்ணணும், லவ் பண்ணணும், சினிமாவை ரசிக்கிறவங்களுக்கு ஜாதி கண்டிப்பாக கிடையாது. சில டைரக்டர்ஸ் அந்த மாதிரி வர்றாங்க, தயவுசெய்து தவிர்த்தணும்னு தான் நான் சொல்கிறேன். சினிமாலையும் அரசியலையும் ஜாதியும் கலக்காதீங்க, ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்குது. நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம கிட்டத்தட்ட 100 வருஷம் தமிழ் சினிமாவில் இருக்கும், அவ்வளோ கதை இருக்குது, அதிலிருந்து உங்களால் இம்ப்ரெஸ் ஆகி ஏதோ ஒரு கதை எடுத்தாவே நீங்கள் கண்டிப்பாக ஹிட்டு. ஹிட்டான படத்துலேயே நீங்கள் வேறு மாதிரி பண்ணி எடுத்து ஹிட்டான அட்லி பார்த்துருக்கோம் நம்ம. ராஜாராணியை விட என்ன இருக்கும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பேசப்படுற படம்? ஏன் நம்மளுக்கு அந்த கதை மௌனராகவும் தெரியாதா? ஏன் அந்த படம் ஹிட்டாச்சு? ஏன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து எடுத்து பண்ணவே போதும், நீங்கள் புதுசாக ஜாதி இது எதுவுமே பேசாதீங்க. அப்படின்னா இன்னும் அந்த ஜாதி என்ற அழுக்கு வந்து இன்னும் சமூகத்தில் இருக்குது, அது 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 தொடச்சி எரியிற வரைக்கும், அது களையிற வரைக்கும் இந்த மாதிரி படைப்புகள் வந்த விவாதம் பண்ணால் தான் அது வந்து கிளீன்ஸ் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி கிளாப்ஸ்லாம் நிறைய வந்துச்சு, நிறைய கிளாப்ஸ் வந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஒரு மாதிரி ஒரு படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம், எங்கள் டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எங்களோட டீம்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆல்சோ எல்லாருமே வந்து எங்களுக்கு கிளாப்ஸ் பண்ணும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
ஆடியன்ஸோட நீ காலையில் 10 மணி ஷோ பார்த்தோம், ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அந்த ரொமான்டிக் சீனுக்கெலாம் வந்து அவங்க கிளாப் பண்ணுறதும் எமோஷனல் சீனுக்கு வந்து விசில் அடிக்கிறதும் ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டராக ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஹாப்பி மூடு, ஹாப்பியாக இருக்குது படம். அவங்க வந்து ஒரு லவ் ட்ராக்கு சாங், 3 சாங் இருக்குது அதில் வந்து ரொம்ப ஹாப்பி. செகண்ட் ஆஃப் வந்து ஒரு எமோஷ்னல், அந்த ரொம்ப ஒரு நெருக்கமாக மனதுக்கு நெருக்கமாக போகிறதுனால ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப செட்டில்டாக பார்த்துட்ருக்காங்க.